ஹலோ கைஸ், எட்ஜ் மாடலுக்கு வந்து பிரைவசி டெம்பர் மேக் டெம்பர் கிடைக்குமா இல்லையான்ட்டு சார் நிறைய பேருக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு மைண்ட்ல. எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ண முடியாது, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டே இருந்தால் எனக்கு டைம் கிடைக்காது. ஸோ அதனால இந்த வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சொல்லி தான் இந்த வீடியோ போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வேற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் லாஸ்ட்டில். ஸோ வீடியோ நீங்கள் எண்டு வரைக்கும் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பிகாஸ் இதுதான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துருக்கோம். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எட்ஜ் மாடலுக்கு வந்து மேட் டெம்பர் பிரைவசி டெம்பர் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ நிறைய பேர் மைண்டில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது, கிடைக்குமா இல்லையான்ட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. சரி ஓகே, இந்த வீடியோவை எடுத்து போட்டுடலாமேனு சொல்லி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 3 லேயர் ஸ்கிரீன் கார்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, 3 UV டெம்பர் நம்ம சேஃபாக இருக்கா, நம்ம ஃபோன் வந்து யூவி டெம்பர் சேஃபாக இல்லையான்னு சொல்லி நிறைய பேருக்கு மைண்டில் கொஸ்டின் இருந்தால் அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொஸ்டின் தான், இப்போ நம்மளுக்கு பிரைவசி டெம்பர் வேணும், மேட் டெம்பர் வேணும்னு சொல்லி எட்ஜ் மாடலுக்கு கேட்குறாங்க. ஸோ இது வரைக்குமே எட்ஜ் மாடலுக்கு வந்து மேட் டெம்பரும் பிரைவசி டெம்பர் போடவே இல்லை கைஸ். நான் இப்போ கூட சொல்கிறேன், டெம்பர் கிளாஸில் மட்டும் டெம்பர் கிளாஸில் நீங்கள் பார்க்க போனீங்கனாக்கா எட்ஜ் மாடலுக்கு வந்து யூவி டெம்பர் மட்டும் தான் போட்டிருக்கிறான். யூவி டெம்பரில் வந்து மேட் ஃபினிஷும் போடலை, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நார்மல் பிரைவசி டெம்பர் கூட போடலை. ஸோ ஸோ எட்ஜ் மாடலுக்கு வந்து பிரைவசி டெம்பரும் போடல, மேட் டெம்பரும் போடல. டெம்பரில் கிளாஸ் மட்டும் பார்க்க போனீங்கன்னாக்கா எட்ஜ் மாடல் வந்து யூவி டெம்பர் மட்டும் தான் போட்டிருக்கிறான். அதில் யூவி டெம்பரில் வந்து பிரைவசியும் டெம்பர் வராது, மேட் டெம்பரும் வராது. பிகாஸ் வந்து அது எட்ஜ் மாடலாக இருக்கும், அதில் லிக்விட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ லிக்விட் போட்டு தான் அந்த டெம்பரை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் அந்த லிக்விடால தான் அந்த டெம்பருக்கு வந்து பேஸ்ட்டே கிடைக்கும், இல்லைன்னா அந்த டெம்பருக்கு பேஸ்ட்டே இருக்காது. ஸோ அந்த பேஸ்ட் போட்டிங்கனாக்கா உங்களோட ஃபோனோட டிஸ்பிளே வந்து எஃபெக்ட் வரும்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அந்த வீடியோவில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், யூவி டெம்பர் மட்டும் போடாதீங்க, யூவி டெம்பர் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஃபோன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும், டிஸ்பிளே டெம்பர் கழட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அந்த லிக்விட் கொஞ்சம் கூட நம்ம ஃபோனுக்குள்ளே போச்சுனாக்கா ஃபோன் ஃபுல்லாகவே டெட் ஆகிடும், இல்லைனா எதனா ப்ராப்ளம் வந்துடும். டிஸ்பிளே எட்ஜ் மாடல்லாம் உங்களுக்கு ரேட் காஸ்ட்லியாக தான் வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், யூவி டெம்பர் போடாதீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரைவசி டெம்பர் வேணுன்றீங்க, மேட் டெம்பர் வேணுன்றீங்க. ஸோ இது வரைக்குமே கம்பெனிக்காரங்க வந்து எட்ஜ் மாடலுக்கு வந்து பிரைவசி டெம்பரும் போடலை கைஸ், அதே மாதிரி மேட் டெம்பரும் போடலை. ஃபியூச்சரில் போட்டாலும் போடுவான் சொல்ல முடியாது, அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஃபியூச்சர் கொடுப்பான் கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக வரும், இது வரைக்கும் வரல, கண்டிப்பாக வந்துச்சுன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான். ஸோ யூவி டெம்பர் எட்ஜ் மாடல் வந்து பிரைவசி டெம்பரும் மேட் டெம்பரும் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன், நிறைய பேர் நான் ஆர்டர் பண்ணி கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மேட் ஃபினிஷ் டெம்பர் எனக்கு வேணும், எப்படியாவது நான் வாங்கி கொடுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ மேட் டெம்பர் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் வந்து டெம்பர் கிளாஸ்ல கிடைக்காது, 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டில் கிடைக்கும். லாஸ்ட் டைம் 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு பற்றி சொல்லியிருந்தேன், அதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து டெம்பர் கிடையாது கேஸ், அது வந்து ஒரு ஸ்க்ராச் கார்டு, ரப்பர் ப்ரூஃப் ஸ்க்ராச் கார்டு சொல்லுவாங்க அதுக்கு, 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு. ஸோ அது வந்து 3 லேயராக இருக்கும், 3 லேயர்ந்து 1 லேயர் தான் உங்களுக்கு ஃபோனில் அப்ளை ஆகும், மற்ற 2 லேயர் வந்து கழட்டிடுவாங்க, கழட்டிட்டு தான் அதை அப்ளை பண்ணுறது. ஸோ அந்த லேயரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் கிடைக்கும், அதில் அது வந்து மேட் ஃபினிஷும் கிடைக்குது, கிளியரும் கிடைக்குது, ப்ரைவசி அதில் வராது. பிகாஸ் வந்து ப்ரைவசிக்காக வந்து 4 லேயர்ஸ் வரணும், 4 லேயர்ஸ் வந்தால் தான் அந்த கிளாஸ் தடிஸாக இருக்கும். ஸோ அதுலேருந்து 4 லேயர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, கிளாஸ்லேயே சொல்கிறாங்க ஸ்க்ரீன் கார்டில் 4 லேயர் அப்ளை பண்ணுவாங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ரைவசியாக தெரியும். ஸோ எட்ஜ் மாடலுக்கு வந்து ப்ரைவசி டெம்பர் கிடைக்காது, 100% 100 to 10% கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் மேட் ஃபினிஷ் டெம்பர் கிடையாது, ஆனால் வந்து ஸ்க்ரீன் கார்டு கிடைக்கும். ஃபியூச்சரில் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைவசி யூஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க ஃபஸ்ட்லேருந்து ப்ரைவசி யூஸ் பண்ணிருந்தாங்க, இப்போ எடுத்தோடனே கிளியராக யூஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் மேட் ஃபினிஷ் டெம்பர் ஃபீச்சர் கொடுத்துருக்குறான், மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், அந்த ஸ்க்ரீன் கார்டில் தான் பண்ண முடியும். டெம்பர் கிளாஸ் மட்டும் போடவே போடாதீங்க, அது வந்து டெம்பர் கிளாஸ் போடுற மாதிரி தான் யூவி க்ளூ டெம்பர் போட்டு தான் ஆகணும். அது போட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் ஃபால்ட் வரும், கண்டிப்பாக நீங்கள் யூவி டெம்பர் போடவே போடாதீங்க. தயவு செய்து நீங்கள் வந்து யூவி டெம்பர் போட்டிங்கனாக்கா எடுத்துருங்க உடனே, இல்லைன்னா உங்கள் ஃபோனில் ப்ராப்ளம் வரும். எட்ஜ் மாடலுக்குலாம் டிஸ்பிளே ஃபால்ட் வந்துச்சுன்னா மினிமம் ஸ்டார்டிங் ரேட்டே 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், ஃபோனுக்கு ரேட் ஏற்ற மாதிரியும் அந்த ஃபோன் டிஸ்பிளே ரேட் வந்துடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், யூவி டெம்பர் போடவே போடாதீங்க, ப்ரைவசி ஸ்க்ரீன் கார்டும் உங்களுக்கு வராது. மேட் டெம்பர் போட்டுக்கலாம் கைஸ், கிளியர் ஸ்க்ரீன் கார்டு போட்டுக்கலாம், கிளியர் வந்து 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ கிளியர் 3 லேயர் ஸ்க்ரீன் கார்டு உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் என் ஃபோன் நம்பர் தரேன், அதில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா என் வாட்ஸ்அப் நம்பர் வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உடனே ரிப்ளை கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் ஃபஸ்ட் ப்ரீபெய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கோங்க, பிகாஸ் வந்து நான் நீங்கள் வந்து பேமெண்ட் அமுச்சு விட்டால் தான் நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி உங்கள் வீட்டுக்கே அட்ரஸ் டெலிவரி பண்ண முடியும். அதே மாதிரி ஹோம் டெலிவரியும் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டுருக்கிறேன், ஹோம் டெலிவரி உங்கள் எல்லாருக்குமே ஃப்ரீ. என் வீடியோஸ் பார்த்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஃப்ரீ. அதே மாதிரி ஒரு பேக்கிங்கில் வந்து 2 பீசஸ் வரும். ஸோ அந்த 2 பீஸ் நீங்கள் நான் கஸ்டமருக்காக தான் நான் தரேன், என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் தரேன். ஸோ அந்த காம்போவில் 2 பீஸ் வரும்,
ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக வரும், 350 ருபீஸ் வரும் காய்ஸ். ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் போட்டு கேட்டிங்கனாக்கா நான் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை கொடுப்பேன். நீங்கள் வந்து பேமெண்ட் 350 ருபீஸ் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் என்ன அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஹோம் டெலிவரி ஹோம் அட்ரஸு கரெக்டாக கான்டாக்ட் டீஸ் ஃபுல்லாகவே அந்த இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஹோமுக்கே கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி காய்ஸ், உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிடலாம். ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக தான் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணோடனே என் வீடியோஸ் பார்த்து வந்திருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவேன். 350 ருபீஸ் தான் வரும். அதே மாதிரி மேட் ஃபினிஷ் ஸ்க்ரீன் கார்டு வேணுனாக்கா அதுவும் 350 தான் வரும், 2 பீசஸ் தான் வரும். அதே மாதிரி நீங்கள் கடையில் போய் அது வாங்க போனீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 350 ருபீஸ் ஒரு பீஸே போட்டுருவாங்க. நான் 2 பீசஸ் உங்களுக்கு 350 போடுறேன். அதே மாதிரி அது க்ளீன் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அதிலே தான் இருக்கும். உங்களுக்கு ஒட்ட தெரியுதுனாக்கா நீங்கள் ஒட்டிடலாம். உங்களுக்கு ஒட்ட தெரியலனாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். என் வீடியோஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நான் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லி, அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரும். அப்படியே கூட உங்களுக்கு ஒட்ட தெரியலனாக்கா நீங்கள் கடையில் போனீங்கனாக்கா ஒட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது என்ன உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணி கேளுங்க, அந்த கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ண லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல். இந்த மாதிரியான இன்ஃபார்மேஷன் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துருக்கோம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.